இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த பெரும் சபையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து இயங்குகிற மற்றைய உறுப்பினர்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். மிக அருமையான முறையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு தொடக்க உரை செய்த பெரியவர் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். சபையிலே கூடியிருக்கின்ற பேரறிஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளையோர்களே, உங்கள் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வணங்குவதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்து கொண்டு அசரீரியாய் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தருகிற சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இடையூறே இல்லாத ஆற்றொழுக்கான அவர்களுடைய தமிழ் என்னை ரொம்ப ஈர்க்கிறது என்பதை நான் முதற்கண் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த முறை என்னுடைய இந்த சைவ சபைக்கான பயணம் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணமாக மாறிப்போயிற்று. நேற்றைய தினம் இங்கே வந்த பொழுது இந்த கல்லூரியிலே யார் யார் படித்தார்கள், யார் யார் இருந்தார்கள் என்று ஒரு வரிசையை அவர்கள் எனக்கு சொன்னார்கள். உண்மையிலே என் வாழ்க்கையினுடைய பயனை நான் பெற்றதாக நான் நேற்று நினைத்து கொண்டேன். மாணிக்கவாசகரை குருவாக நினைக்கிற என்னுடைய மனம் அதற்கு பிறகு பாரதியாரைத்தான் அப்படி போற்றுகிறது வழக்கம். அந்த பாரதியார் உட்கார்ந்திருந்து படித்த ஒரு வகுப்பறையை எனக்கு தரிசனப்படுத்தி என்னை பாக்கியவானாக்கிய பெரியவர்கள் அத்தனை பேர் பாதங்களையும் நான் வணங்குகின்றேன். என்னை நீங்கள் எல்லோரும் பாராட்டுகிறீர்கள் என்பதற்காக திருப்பி உங்களை பாராட்டுகிறவன் அல்ல நான். ஆனால் சில விஷயங்களை பேச்சுக்கு முன்பாக சொல்ல வேண்டும் என்று என் மனம் தூண்டுகிறது. இந்த மண்ணை பார்க்கிற பொழுது, இந்த மண்ணின் மக்களை பார்க்கிற பொழுது, அவர்களுடைய பண்பாட்டை பார்க்கிற பொழுது, சைவமும் தமிழும் இன்னும் ஒரு 10,000 ஆண்டு நிலைக்கும் என்கின்ற நம்பிக்கை உண்டாகிறது. இன்று காலையிலே என்னை வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் சபையிலே நடக்கிற சைவ சித்தாந்த வகுப்புக்கு என்னை அழைத்துச் சென்றார். ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. அங்கே எனக்கு ஆசிரியருடைய பெயர் மறந்து போய்விட்டது. அந்த சைவ சித்தாந்த வகுப்பினை ரொம்ப அருமையாக நடத்தினார், ரொம்ப அருமையாக நடத்தினார். அங்கே எனக்கு விருந்து போட்டார்கள். செவிக்கு விருந்து முதலிலே போட்டார்கள், பிறகு வயிற்றுக்கு விருந்து தொடர்ந்து போட்டார்கள். நான் நினைக்கிறேன், திருநெல்வேலி எந்த இடத்திலும் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை பேணுகிறது என்பது அந்த சாப்பாட்டிலும் தெரிந்தது. இதனால் வரைக்கும் எங்கள் ஊருக்கு சொந்தமானது என்று நினைத்திருந்த சொதியை அதை எவ்வளவோ படியுயர்த்தி நாங்களும் வைத்திருக்கிறோம் என்று எனக்கு காட்டினார்கள். சாப்பாடு போட்டது மட்டுமல்ல, நான் ஒரு காலத்திலே பெரிய புராணத்தை படிக்கிற பொழுது நினைத்திருக்கிறேன், இப்படியெல்லாம் கூட ஒரு சமூகம் இருந்திருக்குமா? சிவனடியார்களுக்கு உணவிடுகிற பொழுது அவர்களை பூஜை பண்ணி பூஜித்து உணவிடுகிறது என்று பெரிய புராணத்திலே படிப்பார், சேக்கலார் சொல்லுவார். நான் நினைப்பதுண்டு, இதெல்லாம் ஒரு காவிய மரபுக்கு இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே இதெல்லாம் நடந்திருக்கவா போகிறது என்று நான் நினைத்திருக்கிறேன். இன்றைக்கு அந்த சபையிலே உணவிட்ட பொழுது அவர்கள் அங்கே இருந்த பெரியவர்கள் எல்லாரும், வகுப்பிலே இருந்த எல்லாருமே சிவன்கள் தான். அவர்கள் நடந்து கொண்ட முறை, அந்த உணவிட்ட முறை, அடியார்களை பூஜித்த முறை எல்லாம் பார்த்த பொழுது, சேக்கிழார் சொன்னவையெல்லாம் நம் தமிழ் சமுதாயத்தில் இருந்துதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை, உறுதியை எனக்கு அந்த சபை தந்தது.
சேக்கிழார் சொல்லுவார், இளையான்குடி மாரணையனார் கதை சொல்லுகிற பொழுது, கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் துலக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திரத்தில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டராம் என அமுது செய்து அருளினார் என்று அந்த சிவனடியார்களுக்கு உணவு போட்ட முறையை சொல்லுவார். அழைத்து வந்து என்று சேக்கிழார் போட மாட்டார். சிவனடியார்களை அழைத்து வந்து என்று போடாமல் கொண்டு வந்து என்கிறார். எங்கேயாவது வீதி வழியாக சிவனடியார் போனால் பிடிச்சு தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சுருவார்களாம். அப்படி ஒரு மண் இருக்குமா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. இந்த மண்ணை பார்த்த பிறகு அந்த சந்தேகம் போய்விட்டது. உணவு எப்படி போடுகிறார்கள் என்று சேக்கிழார் சொல்கிறார். உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திரத்தில். இந்த வரையறை செய்வதிலே தமிழர்களுக்கு நிகர் தமிழர்கள் தான். எதையும் வரையறை பண்ணினால் அவர்கள் பண்ணின வரைக்கு அங்கே அதுக்கு ஒரு படி அது கால் தூக்க வைக்க முடியாது. சாப்பிடுவதற்கு சாப்பிடுகிற முறை நான்கு, சாப்பிடுகிற வகை ஆறு. இது தமிழர்கள் என்றைக்கோ வகுத்து கொண்டது. உணவை எப்படி உண்பது என்பதற்கே வரையறை பண்ணினார்கள் தமிழர்கள். அது எப்படி உண்பது என்பதற்கு சொல்கிறார்கள், ஒன்று தின்னல். சாப்பிடுகிற முறைமையிலே வித்தியாசப்படுத்துகிறார்கள். உணவை தின்பது, அடுத்தது உணவை உண்பது, அடுத்தது உணவை பருகுவது, அடுத்தது உணவை நக்குவது. இந்த நாலு வகையாகத்தான் சாப்பிட முடியும். இந்த நாலு வகையாகத்தான் சாப்பிட முடியும். நீங்கள் அமெரிக்காவில் பிறந்தால் என்ன, லண்டனில் பிறந்தால் என்ன, ரஷ்யாவில் பிறந்தால் என்ன, சாப்பிடுகிற முறை இந்த நாலு தான். அது என்ன தின்னுவது என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை. சாப்பிடுகிற பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடித்து சாப்பது. முறுக்கை சாப்பிடுகிற பொழுது முறுக்கு தின்றேன் என்று சொல்ல வேண்டும். தின்னத்தக்கதாக முறுக்கும் இருக்க வேண்டும். முறுக்கு அதாவது மற்றவன் கேட்க சத்தம் கேட்க கடித்து சாப்பிடுகிற முறைமைக்கு தின்னுதல் என்று பெயர். அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் மெல்ல வாயிலே வைத்து சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு உண்ணுதல் என்றும் பெயர். சோறு உண்டேன். சில சபைகளில் சில பேர் சோறையே தின்பான். அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தால் அது நாம் செய்த பாவ வினையாக இருக்கும். சோத்தையே தின்பார்கள். அப்படி அல்ல, சோறு உண்பது, மெல்ல சப்பி சாப்பிடுவது. மூன்றாவது பருகுவது. பாலை பருகினேன், மூன்றாவது சாப்பிடுகிற முறை. நாலாவது நக்குவது. பாயாசத்தை இப்படி நக்கி சாப்பிட வேண்டும் என்பது நம்முடைய தமிழர்கள் மரபு. இப்போ அதையெல்லாம் டம்ளரில் விட்டு வாயில் விடுறான். ரசிகமணி டிகேசி, உங்களுக்கு தெரியும், அவரை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அனுபவித்த ஒரு பெரிய மனிதர். ராமாயணத்தை அப்படி அனுபவித்தார். அவருடைய பிள்ளை இறந்து போய்விடுகிறான் சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கிறேன். பிள்ளை இறந்து அந்த பிள்ளையினுடைய இறுதிக்கிரியைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வந்து வீட்டிலே அப்படியே களைத்து போய் உட்கார்ந்திருக்கிற பொழுது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அதற்கு ஒரு இரங்கற்பா எழுதி அனுப்பியிருந்தாராம். அந்த கவிதையை படித்துவிட்டு ரசிகமணி, இப்படி ஒரு பா கிடைக்குமா இருந்தால் இன்னும் ஒன்று ரெண்டு பிள்ளைகளை பெற்றி சாக கொடுக்கலாமே என்று சொல்லுகிற அளவுக்கு கவிதையை ரசித்த மனிதன். கம்பனுடைய கவிதை ஒவ்வொன்றையும் அனுபவித்தவர். அவருக்கு யாராவது பாயாசத்தை டம்ளரிலே ஊற்றி வாயிலே விட்டது கண்டால் கோபம் வருமா, கோபப்படுவாராம். வந்து முதுகிலே படார் என்று ஒரு அடி போட்டு சொல்வாராம், ஏண்டா இந்தளவு கஷ்டப்படுறே, ஒரு புனல் வச்சு உள்ளேயே விட்டுடுறான். ஏனென்றால் அது இனிப்பு சுவைக்காக நாம் பாயாசம் சாப்பிடுகிறோம். இனிப்பு சுவையை சுவைக்கிற பகுதிகள் நாக்கின் நுனிப்பகுதியிலே தான் இருக்கிறது. ஆகவே அதை நக்கி சாப்பிட வேண்டும். இது சாப்பிடுகிற முறை நாலு: தின்பது, உண்பது, பருகுவது, நக்குவது. இதை விட சுவை ஆறு உங்களுக்கு தெரியும். நான் தனித்தனி சொல்ல தேவையில்லை. உரைப்பு, புளிப்பு, இனிப்பு, உப்பு. தமிழர்கள் ஆறு சுவை சாப்பிடுவதிலே நாலு வகை. இளையான்குடி மாரணையனார் எப்படி உணவு போட்டார் என்று சேக்கிழார் சொல்லுகிறார்.
நாலு வகையான உணவு ஆறு வகையான சுவையிலும் இருந்ததாம். உண்டி நான்கு வகையில் ஆறு சுவைத்திறத்தில். அப்போ இனிப்பா, இனிப்பிலே தின்னுகிற இனிப்பு, உண்ணுகிற இனிப்பு, நக்குகிற இனிப்பு, பருகிற இனிப்பு, உரைப்பா, தின்னுகிற உரைப்பு, இப்படி ஒவ்வொன்றிலும் ஆறாறு. அப்போ அவர் வீட்டில் விருந்து போடுகிற பொழுது எத்தனை டிஷ் இருந்திருக்குமென்றால் 24 வகையான டிஷ் வச்சு சாப்பாடு போட்டிருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான் என்று இன்றைக்கு சைவ சபை எனக்கு உணர்த்தியது. விட்டால் இன்று முழுக்க அந்த சாப்பாட்டை பற்றியே பேசி கொண்டிருப்பேன். பொதுவாகவே உணவு பிரியனான எனக்கு இந்த உணவு என்னை ரொம்ப மயக்கியது. உணவு தந்தவர்களுக்கும் நன்றி, இந்த மண்ணுக்கும் நன்றி. சைவத்தை கேட்க இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்களே என்கிற பொழுது உண்மையிலே வியப்புப்படுகிறேன். உண்மை, நான் தமிழ்நாடு பூரா போயிருக்கிறேன். இவ்வளவு ஆர்வத்தோடு சைவம் கேட்கிற ஒரு சபையை நான் இன்று வரை காணவில்லை என்பது சத்தியமான உண்மை. நீங்கள் இருக்கும் வரையும் சைவம் வாழும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகம், ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் கூட என்ன நினைத்தேன், இன்றைக்கு சாப்பாடு இந்த சபை எல்லாம் பார்த்த பிறகு என்னுடைய பாஸ்போர்ட்டை தொலைச்சிடலாமான்னு யோசிச்சு கொண்டிருக்கிறேன். தொலைச்சிட்டா எப்படியும் என்னை வச்சு கொஞ்ச நாளைக்காவது இங்கே பராமரிக்க வேண்டி வருமே. இன்றைக்கு அந்த சித்தாந்த வகுப்பு கேட்குற பொழுதெல்லாம் எனக்குள்ளே மனதுக்குள்ளே ஏக்கம், இப்படியெல்லாம் இளமையிலே படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்று உண்மையிலே ஏங்கினேன். இந்த மண்ணுக்கு இருக்கிற அடையாளம் சைவம். நான் உங்கள் எல்லோரையும் கைகூப்பி கேட்கிறேன், இந்த அடையாளம் வேறெங்கும் இல்லை. இந்த அடையாளத்தை உங்கள் மண்ணின் அடையாளமாக ஒரு பிரமாணத்தோடு நீங்கள் போற்ற வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்துக்குள்ளே நுழைந்தால் சைவம்தான் நிற்கும் என்கின்ற அந்த பெருமையை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு உணர்த்தி நிறுத்த வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். இன்றைக்கு நேற்று மணிவாசகர் பற்றி சில செய்திகள் சொன்னேன். இன்றைக்கு சேக்கிழாரில் இருந்து சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். சேக்கிழார் இல்லாவிட்டால் சைவத்தினுடைய பெருமை உலகத்திற்கு தெரிந்திருக்காது. சைவத்தினுடைய உண்மையான பெருமை என்னவென்றால், சைவம் வானிருந்த கடவுள்களை மனிதர்களாக்கியது, அதோடு நிறுத்தாமல் மண்ணிருந்த மனிதர்களை தெய்வங்களாக்கியது. இது சைவத்துக்கு இருக்கிற தனிப்பெருமை. மேலே இருந்தவர்களை கீழே கொண்டு வருவது ஆச்சரியமில்லை, கீழே கொண்டு வந்து இருந்தவர்களை மேலே கொண்டு போய் தெய்வமாக ஆக்கிய சமயம் நம் சைவ சமயம். சைவ சமயத்தை பொறுத்தளவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் என்னவென்று கேட்டால், எந்த சமயமும் சைவ சமயத்துக்கு போட்டி இல்லை. இதெல்லாம் சேக்கிழார் சொல்லித்தான் தெரிய வருகிறது. எந்த சமயமும் சைவ சமயத்திற்கு போட்டி இல்லை. இதை மற்றவர்கள் புரிகிறார்களோ இல்லையோ, சைவர்களாகிய நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சைவ சமயத்திற்கு எந்த சமயமும் போட்டி இல்லை. ஏனென்றால் அது எல்லா சமயத்தையும் உள்ளடக்கி கொண்டு வாழுகிற சமயம். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு மாற்று சமயம் நன்றாக இருக்கிறதா, சைவம் அதை அங்கீகரித்து தனக்கு பக்கத்திலே உட்கார வைத்துக் கொள்ளுகிற சமயம். நான் போன முறை வந்தபொழுது உங்களுக்கு அதை பற்றி சொல்லி இருக்கிறேன். கடவுள் இல்லை என்று சொன்னவனையும் தன்னுடைய உறவாக்கி அவனையும் சமையாக்கி புறப்புறச் சமையிலே கடைசி சமையாக வைத்த சமயம் நம் சைவ சமயம். நான் அதை போன முறை நான் உங்களுக்கு விரிவாக சொன்ன ஞாபகம் இருக்கிறது. கடவுள் இல்லை என்றவனை ஒருவன் சமயமாக ஏற்றுக்கொள்வானா, சமயமாக ஏற்றுக்கொள்வானா, தன்னோடு உறவாக்குவானா என்று கேட்டால், ஆக்கி காட்டியதிலிருந்தே தெரிகிறது வேறு எந்த சமயத்தையும் சைவ சமயம் ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு சைவ சமயத்துக்கு போட்டி சமயங்களாக சில சமயங்களை பேசுகிறார்கள். அன்றைய நம்முடைய தத்துவ காலங்களிலே அந்த சமயங்கள் எல்லாம் இருக்கவில்லை. இருந்திருந்தால் அதையும் சைவம் உள்வாங்கி இருக்கும். அதுதான் சைவத்தினுடைய பெருமை. வேத நாயகனே போற்றி, விண்ணவர் தலைவா போற்றி, மாதொரு பாகா போற்றி, மறுசமயங்கள் மால பேதகம் செய்வாய் போற்றி ஒரு பாடல்.
மறுசமயங்கள் மாலை பேதகம் செய்வாய் போற்றி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், மறுசமயங்களை அழிக்கிற சமயம் என்று அர்த்தம் இல்லை, உள்வாங்குகிற சமயம் என்று அர்த்தம். உள்வாங்குகிற சமயம் என்று அர்த்தம். மாண்டு போதல் என்பதற்கு நாங்கள் பொதுவாக ஒருவன் இறந்து போகிறது என்று வைத்திருக்கிறோம். ஊர்வலக்கிலே மாளுதல் என்பதற்கு உள்வாங்கி விடுதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. எங்கள் யாழ்ப்பாணத்திலே அதை ரொம்ப சாதாரணமான ஊர்வலக்கிலே பேசுவார்கள். ஒரு வீட்டு பையன் வேறொரு பெண்ணை காதலித்து அங்கேயே போய்விட்டான் என்றால், எங்கள் பையன் அந்த குடும்பத்திலே போய் மாண்டு போனான் என்பார்கள். மாண்டு போனான் என்றால் இறந்து போனான் என்று அர்த்தமில்லை, அந்த குடும்பத்துக்குள்ளே மூழ்கி விட்டான் என்று அர்த்தம். மறுசமயங்கள் மாலை பேதகம் செய்வாய் என்றால் என்ன அர்த்தம் என்றால், எல்லா சமயங்களையும் சைவ சமயம் தனக்குள்ளே உள்வாங்கி கொள்ளும். அதனாலே தான் துணிந்து சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி. இதை சொல்லியிருந்தால் சைவ சமயம் வெறும் ரொம்ப குறுகிய ஒரு சமயம். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்ன கையோடு சொன்னார்கள், எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டிலே எந்த சமயத்திலே எந்த கடவுளாக நீ ஒருவனை தொழுகிறாயா, எங்கள் சிவனைத்தான் நீ தொழுகிறாய். இதை சொல்ல எவ்வளவு ஒரு நிமிர்வு வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். ஒருவன் சிவன்தான், இது உனக்கு புரியுமா? யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் ஆகி அங்கே மாதொரு பாகனார்தான் வருவர் என்று சொன்ன நிமிர்வுள்ள சமயம் நம் சைவ சமயம். நிமிர்வுள்ள சமயம் நம் சைவ சமயம். அந்த சைவ சமயத்தினுடைய உண்மை பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டியவர் சேக்கலார் சுவாமிகள் தான். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். என்னுடைய நான் ஒன்றை சொல் எப்பொழுதும் சொல்வது தான், இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒரு விடயத்திலே அளவுக்கு அதிகமான பற்று வந்துவிட்டால் பிறகு அந்த பற்றின் காரணமாக நாமும் சுருங்கி அந்த விடயத்தையும் சுருக்கி விடுகிறோம். இது நம்மிலே இருக்கிற பெரிய குறைபாடு. அது நாம் விரும்புகிற கட்சியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், அல்லது இனமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஒரு அளவுக்கு அதிகமான பற்று வந்துவிட்டாலே என்ன செய்கிறோம் என்று கேட்டால், மற்றவர்களை மட்டம் தட்டுவது, அவன் மடையன் இவன் மடையன். உண்மையான தெளிவு என்னவென்றால், நீ ஒன்றை உண்மையாக விரும்புகிறாயா, யாரையும் நீ புண்படுத்த தேவையில்லை, உன் பெருமையை நீ சொல்லி கொண்டிரு, அது போதும். இதை சேக்கலார் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார், ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்கிறார் அந்த கதை, நான் போன முறை உங்களுக்கு சொன்னேன், திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகையை பாடிவிட்டு சுந்தரர் போய்விட்டார். அதற்கு பிறகு அனபாய சோழன் காலத்திலே சேக்கலார் சுவாமிகள் முதன் மந்திரி, நேற்று ஒரு முதன் மந்திரி, இன்றைக்கு ஒரு முதன் மந்திரி. அனபாய சோழனுக்கு முதன் மந்திரியாக இருக்கிறார். அனபாய சோழனுக்கு அவனுடைய மனம் சீவக சிந்தாமணியிலே சென்றது என்று எழுதுகிறார்கள். சீவக சிந்தாமணி இன்ப நூல், அரசன் இன்ப நூல் பால் சென்றவுடனே மக்களும் அந்த நூற்பக்கம் சென்றார்கள். தலைவர்களில் பிழை செய்கிற பொழுது தண்டித்து கண்டித்து, இது பிழை என்று சொல்லுகிறவன் தான் உண்மை மந்திரி, உண்மை மந்திரி. அரசன் கோபிக்கிற பொழுதும் கோபத்தை எதிர்த்து நின்று, இது பிழை என்று சொல்லத்தக்கிறவர், தம்முயிர்க்கு இறுதி எண்ணார், தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நின்று நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்கிறார்கள். அப்போது அரசன் மனம் மாறி இன்ப நூலை படித்தவுடனே, மக்களும் அரசன் படிக்கிறான் என்று இன்ப நூலை படித்தவுடனே, முதன் மந்திரியாக இருந்த சேக்கலார் நினைத்தார், இதை தடுக்க வேண்டும் என்று அனபாய சோழனுக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகள் தான், ஒரு தொடக்கத்துக்காக சொல்லுகிறேன். முதன் மந்திரியாகிய சேக்கலார் வந்து நின்றவுடனே என்ன வந்த காரியத்தை விசாரிக்கிறான் அரசன். அவர் முகம் பார்த்து நேராக சொல்லுகிறார், நீ இன்ப நூலை படித்தால் சமூகமும் அதைத்தான் படிக்கும், அதனாலே சமூகத்துக்குள்ளே ஒழுக்கச் சிதறல்கள் வரும், நீ அந்த தவறு செய்கிறாய் என்று சொன்னவுடனே அனபாய சோழனும், இதெல்லாம் பெரிய விஷயங்கள் பாருங்கள், இப்போ தப்பித்தவறி ஒரு மந்திரி போய் முதலமைச்சருக்கு சொன்னால், நான் பொதுப்பட சொல்லுகிறேன், என்ன யாரையும் சொல்வதாக நினைச்சு என்ன சங்கடப்படுத்துகிறார்கள், நீங்கள் செய்கிறது தப்பு என்று சொன்னால் சொன்ன மந்திரி அடுத்த நாள் மாற்றப்பட்டு விடுவார். ஆனால் சேக்கலார் சொன்ன உடனே அந்த செய்தியை உள்வாங்கினான் அனபாய சோழன், அப்படியா நீங்கள் சொல்வது உண்மையா, சரி நான் மாறுகிறேன், அப்படியானால் நான் எதை படிப்பது, நான் எதை படிப்பது.
சேக்கலார் சொன்னார், 63 அடியார்கள் நம் சைவத்திலே இருந்திருக்கிறார்கள், அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீ படிக்க வேண்டும். இவன் உடனே கேட்டான், அது நூலாக வந்திருக்கிறதா? இல்லை, சுந்தரர் திருத்தொண்டர் தொகை என்ற அளவிலே பாடியிருக்கிறார், அவருடைய வரலாறு என்னும் நூலாக வரவில்லை. நான் படிக்க வேண்டுமானால் அது நூலாக இருக்க வேணுமே. சுவாமி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அப்படியானால் நீங்களே அந்த பெரிய புராணத்தை, அந்த திருத்தொண்டர்களுடைய கதையை எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும், எனக்கு எழுதி கொடுக்க வேண்டும். நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு சக்கரவர்த்தி கூப்பிட்டு சொல்கிறான், நீதான் இந்த கதையை எழுதித்தர வேண்டும், எனக்கு கொடைக்கானலில் ஒரு 5-star ரூம் போடு. நாங்கள் சொல்லியிருக்கக்கூடியது, எங்கேயாவது நல்ல வசதியான ஒரு 5-star ஹோட்டலில் ரூம் போட்டு எனக்கு எழுதுறதுக்கு ஒருத்தர், அப்படி நாம் பல நிபந்தனைகள் விதித்திருப்போம். உடனே டெலிஃபோன் போட்டு அல்லது மெசேஜ் அனுப்பியிருப்போம், அரசன் கேட்டிருக்கிறான், நான் தான் எழுதப்போகிறேன். சேக்கலார் தலையிலே கைகூப்பி சொன்னார், அந்த பெரிய காரியத்தை என்னால் செய்ய முடியாது. அரசன் சொன்னான், சுவாமி, இதன் பெருமையை சொன்னவர் நீங்கள், நீங்கள் தான் இதை எழுதி கொடுக்க வேண்டும். சேக்கலார் கெஞ்சி பார்க்கிறார், அது மிகப்பெரிய காரியம், இறைவனே வந்து ஆட்கொண்டவர்களாகிய சிவனடியார் பெருமை கூறுவது என்பது லேசான வேலை என்று நினையாதே, என்னை விட்டுவிடு, அதற்கு பொருத்தமானவர்கள் இருப்பார்கள் என்று கெஞ்சி பார்க்கிறார். இல்லை, நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு நிபந்தனை விதிக்கிறார், நாங்களாக இருந்தால் என்ன நினைப்போம், இத்தனை லட்சம், இந்த பதவியை என்னென்னமோ எல்லாம் நாங்கள் நினைப்போம், ப்ரொமோஷன் வேண்டும். சேக்கலார் சொன்னார், நான் இதை எழுத வேண்டுமானால் முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்வேன், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்க எனக்கு மெய் சிலிர்க்கிறது. முதலமைச்சர் பதவியை நான் பெரிய புராணம் எழுத வேண்டுமா, நான் திருத்தொண்டர் கதையை எழுத வேண்டுமா? அப்படியானால் அரசனே, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், நான் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன். அரசனே திகைத்திருப்பான், எவ்வளவு பெரிய பதவி, அந்த பதவியை வேண்டாம் என்று ஒரு நாவல், ஒரு கதை எழுதுவதற்காக வேண்டாம் என்கிறாரே என்று நினைத்த அரசன், சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள் என்றான். உடனடியாக இந்த பதவியை ராஜினாமா செய்கிறார். செய்துவிட்டு என்ன செய்கிறார், நேராக சிதம்பரத்துக்கு போகிறார். சேக்கலார் நேராக சிதம்பரத்துக்கு போகிறார். எங்கள் சைவ சமயத்திலே கோயில் என்று ஒரு குறித்த பெயரை குறிப்பிடாமல் தனியே கோயில் என்று சொன்னால் அந்த சொல் சிதம்பரத்தை தான் குறிக்கும் என்பது சைவ மரபு. கோயில் என்ற சொல் சிதம்பரத்தை தான் குறிக்கும். ஆகாய பூத தலம், பஞ்சபூத தலங்களுக்குள்ளேயே ஆகாய பூத தலம் தான் மிக உயர்ந்தது. அந்த ஆகாய பூத தலத்திலே சிவன் நடனமாடி கொண்டிருக்கிறார். அது இந்த பிரபஞ்சத்தினுடைய இருதயஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய கோயில், விராட் புருஷனுடைய இருதயஸ்தானம் என்று நம்முடைய சைவ நூல்கள் எழுதுகின்றன. அந்த இருதயஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சிதம்பரத்திலே சிவன் நடனமாடிக்கொண்டிருக்கிறார் என்பது நம் மரபு. சிவனிடம் போய் சிவன் தந்தாலே ஒழிய அந்த கதையை எழுத முடியாது என்று நினைத்த சேக்கலார் சுவாமிகள் சிதம்பர வாசலிலே போய் உட்கார்ந்து விட்டார். அது எத்தனை நாள் உட்கார்ந்தார் என்று எனக்கு தெரியவில்லை, நூல்கள் எங்கும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, நான் படித்தது ரொம்ப கொஞ்சம். ஆனால் ஒரு பிடிவாதத்தோடு உட்கார்ந்தார், இறைவா இந்த கதையை நான் எழுத வேண்டுமானால் அந்த கதையை எனக்குள்ளே இருந்து நீ பாட வேண்டும், உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட சிவனடியார்கள் கதையை வெறுமனே கற்பனையாக கதையாக நான் பாட முடியாது, எனக்குள்ளே வந்திருந்து நீ பாட வேண்டும் என்று தவம் செய்கிறார். இந்த இடத்திலே ஒரு செய்தி சொல்லுகிறேன் பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன சக்திகள். ஜெயராஜா ஒரு சின்ன சக்தி, வள்ளிநாயகமா சின்ன சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தியை ஒப்பிடுகிற பொழுது நம்முடைய சக்திகள் எல்லாம் ஒரு துளி அளவானது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தி ரூபம் நிரம்பி கிடக்கிறது, சக்தி ரூபம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. நாம் மனதை ஒன்றச் செய்து அந்த மன ஒன்றுதலோடு பிரபஞ்ச வழிபாடு செய்வோமானால், அந்த ஒன்றுதல் என்ற நிலை வாய்க்குமானால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியெல்லாம் நமக்கூடாக வெளிப்படும். இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.
எந்த ஒரு காரியத்தையும் வேண்டி நீங்கள் மன உறுதியோடு உறுதிபட நிற்பீர்களானால் பிரபஞ்ச தொடர்பு ஏற்படும். பிரபஞ்ச தொடர்பு ஏற்பட்டால் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி உங்கள் ஊடாக பாயும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துப, சந்தேகமே இல்லைடா, உறுதியாக நினை, எந்த விஷயமும் உனக்கு ஊடாக வரும். ஏனென்றால் பிரபஞ்சத்திலே சக்தி தேங்கி கிடக்கிறது, அதை உனக்குள்ளே வர வேணும், அந்த மீட்டர் பிடிக்க வேணும், அவ்வளவுதான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பையன், நான் சொல்கிறது இப்போ 30 வருஷத்துக்கு முன்பு, எங்கள் வீட்டில் அப்போ ரேடியோ பெட்டி இருந்தது, டிவி எல்லாம் வராத காலம். அந்த பையன் எப்போவும் வந்து எங்கள் வீட்டில் ரேடியோ கேட்பான். அப்போ அந்த காலத்தில் இந்த பிபிசி நியூஸ் போடுவார்கள். இந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த நியூஸ் எங்கேருந்து சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் வீட்டில் சொல்லுவார்கள், அது லண்டனில் இருந்து சொல்லுகிறார்கள். இப்போ போன மாதம் சொன்ன செய்தி இன்னைக்கு வருதா? இல்லை, இப்போ சொல்லுகிறார்கள், இப்போ வருகிறது. அவனுக்கு அது ஆச்சரியம், என்னங்க சார் இந்த பெட்டியில் அது வருமா? அவன் ஆச்சரியமாக கேட்பான். எங்கள் வீட்டில் சொல்வார்கள், ஆமாம் இந்த பெட்டியில் வரும். உடனே அவன், நானும் அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன் என்று போனான். போய் அடுத்த நாள் சொன்னான், நானும் ஒரு பெட்டியை எடுத்து பார்த்தேன், அந்த பெட்டியிலே சத்தமே வர இல்லை என்றான். என்ன பெட்டிடானா? அவன் சும்மா ஒரு மரப்பெட்டியை எடுத்து வச்சு அதை உருட்டுறான். வீட்டிலே சொன்னார்கள், அந்த பெட்டியில் வராதுடா, அதுக்கென்று ஒரு பெட்டி இருக்கிறது, ரேடியோ பெட்டி, அதை வாங்கு. சரி என்று அவன் போய் வாங்கினான். அடுத்த நாள் ஓடி வந்தான், சத்தம் வரவில்லை. உன்னை ஏன் வரவில்லை என்று கேட்டால், அவன் பேட்டரி போடவில்லை, அந்த ரேடியோவுக்கு பேட்டரி போடவில்லை. பேட்டரி போட வேணுமடா, போடு. அடுத்த நாள் பேட்டரி வாங்கி போட்டு விட்டான். அடுத்த நாளும் வந்தான், சத்தம் பெறவில்லை. ஏன் சத்தம் பெறவில்லை? நீ இன்னும் சுவிட்சை ஆன் பண்ணவில்லை. பெட்டரியை போட்டால் போதுமா? அதை ரேடியோ பெட்டியை ஆன் பண்ண வேணுமா? ஆன் பண்ணவில்லை. இவன் அடுத்த நாள் ஆன் பண்ணான், இப்போவும் வருதில்லை என்றான். டே, அந்த மீட்டரை கொஞ்சம் செட் பண்ணுடா. அதுக்கப்புறம் அவன் அந்த மீட்டரை உருட்டி 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 அந்த ஒரு இடத்துல வந்து நின்ற உடனே லண்டனில் பேசுகிற சத்தம் இவன் வீட்டில் கேட்குது. கேட்குதா இல்லையா? கேட்குது அல்லவா? அதுபோல் இந்த உடம்பாகிய பெட்டியிலே ஆத்மாவை பற்றி போல ஆக்கி பலப்படுத்தி, அதற்கு பிறகு உங்களுடைய புத்தியாலே அந்த இயற்கையோடு சேர்ந்து ஒன்றுவதாகி அந்த மீட்டரை செட் பண்ணி விட்டீர்களே ஆனால், சேக்கிழாருக்கு பெரிய புராணம் பாய்ந்தது போல நமக்கும் ஏதோ ஒரு புராணம் பாயும், சந்தேகமில்லை. சேக்கிழாருக்கு அந்த ரகசியம் தெரிந்தது. பிரபஞ்ச சக்தியை வாங்கினால்தான் இந்த காவியம் பாட முடியும் என்று நினைத்து தவம் கிடந்தார். நான் நினைக்கிறேன், சாப்பிட்டிருக்க மாட்டார், தண்ணி குடிச்சிருக்க மாட்டார், சிவனையே நினைத்து இருந்தார். அந்த தவம் என்னாயிற்று என்று கேட்டால், சிவனே அவருக்கு அருள் செய்கிறார், நீ பாடு, நான் உனக்கு பின்னாலே உதவி செய்கிறேன். சேக்கிழார் சொல்லிவிட்டார், அந்த பேச்சுக்கே இடமில்லை, நான் என்ன பாடுவது, நீ தொடக்கி வை, பாட்டு வந்தால் பாடுகிறேன். சிவன் நம்முடைய சைவம் சொல்லுகிறது, உலகெலாம் என்று வார்த்தை எடுத்து கொடுத்தான், உலகெலாம் என்று வார்த்தை எடுத்து கொடுத்தான். அசரீரி ஒழித்தது என்கிறார்கள் சில பேர். இதை பேசுகிற பொழுது எப்படி நினைப்பார்கள் என்றால், நாங்கள் சமயத்தை பல விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. அசரீரி ஒழித்தது என்றால் ஏதோ மைக் போட்டு சத்தம் போட்டது மாதிரி திடீரென்று உலகெலாம் என்று எல்லாருக்கும் கேட்டதா என்றால், என்னுடைய அபிப்பிராயம் அப்படி கேட்டிருக்காது. சேக்கிழாருக்கு மட்டும், அவர் செவிக்கு மட்டும் உலகெலாம் என்ற வார்த்தை கேட்டது. அந்த வார்த்தைக்குள்ளேயே பெரிய புராணம் அடங்கிவிட்டது. பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்முடைய சமயத்திலே அத்தனையும் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று ரெண்டாக பிரிந்து கிடக்கிறது. இந்த சொற்பிரபஞ்சத்தினுடைய மூலமே பிரணவன்தான் ஓங்காரம்தான். இறைவன் எடுத்து கொடுத்த வார்த்தை இருக்கிறதே உலகெலாம் என்று, அந்த வார்த்தையே ஓங்காரம்தான். பிரணவம் 3 எழுத்துக்களாலே ஆனது. நான் ரொம்ப சிரமப்படுத்தவில்லை, சித்தாந்தம் சொல்லி உங்களை சிரமப்படுத்தவில்லை, சும்மா மேலோட்டமாக சொல்லுகிறேன். ஆ உ உம் இந்த மூன்றையும், 3 எழுத்துக்களினுடைய கூட்டுத்தான் ஓம். ஆ உ உம் ஆ உ உம் இதை ரொம்ப வேகமாக சொன்னீர்களானால் ஓம் என்று ஒலிக்கும். ஆ உ உம் அது என்ன? ஆ உ உம் என்றால் வாயை திறக்க பிறக்கிற ஓசை ஆ, வாயை திறந்தால் வருகிற ஓசை ஆ. அந்த ஓசை நெடுக வைத்திருந்தால் வாய் வலிக்கும். அப்போ அதை நிரந்தரமாக அந்த ஓசை கொஞ்ச நேரம் நிற்க வேணுமானால் வாயை குவிக்க வேணும், ஊ. கொஞ்ச நேரம் நிலைக்க செய்வதானால் ஊ. பிறகு இனி முடிப்போம் என்று கேட்டால் வாயை மூட வேண்டும், உம். ஆ தொடக்கம்,
ஊ நிலைத்தல் இம் முடிவு இந்த உலகத்தினுடைய தொடக்கம் நிலைத்தல் முடிவு இது மூன்றையும் உட்படுத்தியது தான் ஓம் என்கின்ற பிரணவம். இதை புரிந்து கொள்ளுங்கள். சேக்கலாருக்கு கடவுள் எப்படி வார்த்தை எழுதுனா கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு நான் நிரூபணம் சொல்லுகிறேன். சேக்கலாருக்கு என்ன எடுத்து கொடுத்தார்? உலகெல்லாம் என்று எடுத்து கொடுத்தார். இங்கே பாருங்கள், இந்த ஆ ஊ இம் என்று மூன்று எழுத்து சொன்னேனே, பெரும்பான்மையான புலவர்கள் தங்களுடைய காவியத்தை ஊனாவில் தான் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்? ஆனா பிறப்பு, ஊனா நிலைப்பு, இம்மன்னா முடிவு. ஒரு காவியம் படைத்து அது நிலைக்க வேண்டுமானால் அதனால் அதை உகரத்திலே தொடங்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் கடிதங்கள் எழுதுகிற பொழுது கூட ஊனா போட்டு கடிதம் எழுதுகிற முறை அப்போது இருந்தது. இப்போ எல்லாம் கிண்டல் பண்ண என்னையா சும்மா ஊனா போட்டால் எல்லாம் வந்துடுமா என்கிறான். சில விஷயங்கள் நிரூபிக்க முடியாது, அனுபவத்திலே தான் அறிந்து கொள்ள முடியும். ஊனா என்பது நிலைப்பு. அதனால்தான் உலகம் யாவையும் என்று கம்பர் தொடங்கினார், உலகெல்லாம் என்று சேக்கலார் தொடங்கினார், உலகம் உவப்பை என்று நக்கீரர் தொடங்கினார். ஊனால் தொடங்கின எல்லாம் நிலைச்சுது. பெரிய புராணம் நிலைக்க வேணும் என்று சிவபெருமான் நினைச்சு ஊனா முதல் வரக்கூடிய வகையிலே அந்த எழுத்தை தொடங்கி விடுறார். ஊனாவை தொடங்கி விடுகிறார் உலகம். அது மட்டும் இல்லை பாருங்க, பிரணவம் என்பது நாத விந்துக்களினுடைய சேர்க்கை. ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பற்றி சொல்லுவேன், அதுக்கு பிறகு நீங்கள் பயப்படாதீர்கள், இதை எப்படியே தொடர்ந்து உங்களை அறுக்க மாட்டேன். சைவத்தில் இது இருக்குதுன்னு தெரிய வேண்டாமா, அதுக்காக சொல்லுகிறேன். பிரணவம் என்று சொன்னேனே ஓங்காரம், அது ரெண்டினுடைய சேர்க்கை. நாதம் பிந்து ரெண்டினுடைய சேர்க்கை. நாதத்துக்கு அடையாளம் கீறு, பிந்துவுக்கு அடையாளம் வட்டம். நாதத்துக்கு குறியீடு கோடு, பிந்துவுக்கு அடையாளம் வட்டம். ஒரு வட்டம் போட்டு கோடு கீறினால் ஊனா. அப்போ நாதமும் பிந்தும் சேருகிற அந்த அடையாளம் தான் ஊனா. அப்போ ஊனா போட்டாலே ஓங்காரம் தான்.